வெல்கம் யூஸ் இன்றைக்கான வீடியோவெல்லாம் வால்மவுண்ட் டாய்லெட் பேசுங்க எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜாகுவார் கம்பெனி, சைஸு குவாலிட்டி எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 9,750 ரூபா போட்டுருக்கேன். இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கம்மியாக தான், டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. மேனுஃபேக்சரு இந்தியா தான். ஜாக்குவார் பாத்ரூமு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வால்மவுண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள், புதுசாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் என்னோடய பாக்ஸ் இது இதுக்கு என்னென்ன பண்ணுறோமோ பாருங்கள். பைப்பு 4-inch பைப்பு என்ன இடத்துல கரெக்டாக அறுக்கணும், புனையில பைப்பு எப்படி அறுத்து வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 4-inch பைப்பு எல்போ வந்து போட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டதுக்கு அறுத்து விட்டுருணும். அறுத்து விட்டுட்டு மொத்தமாக அறுத்து விட்டுட்டு அந்த பைப்பை கப்ளிங் பண்ணணும். மொத்தமாக அறுக்கணும். இந்த மாதிரி அறுத்துருங்க. நாலஞ்சு பைப்பு ஃபுல்லாக உள்ள காடி எடுத்து கூட ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெளியே இருந்தது, ஒரு அரைஞ்சி இருந்ததுனால அதை கட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. அது முடிஞ்சது கன்சல்ட் பண்ணும்போது 4-inch எல்போ வந்து உள்ளே கன்சல்ட் பண்ணுறான் முழுசாக உள்ளே போகிற மாதிரி கூட பண்ணிக்கோங்க. உடனேயும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே பைப்பு நீட்டி விட்டுருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்ளிங் போடணும். பாருங்க என்ன பண்ணுறேன்னு. 4-inch பைப் எடுத்து பேப்பரில் நெருப்பத்தி இங்கே பாருங்க பைப்பு ஹீட் பண்ணுவேன். ஃபிட் பண்ணி அது கப்ளிங் போடுங்க. புஷ்ஷு கப்ளிங் சைடு இருந்தால் தான் புஷ் உட்காரும். நார்மல் பைப்பு முன்ன ஆரம்பத்தில் நார்மல் பைப்பில் கப்ளிங் இல்லாமல் உட்காந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கப்ளிங் சைடு மாதிரி கப்ளிங் இருந்தால் மட்டும்தான் புஷ் உட்காரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கப்ளிங் போட்டுக்கிறேன். கப்ளிங் போட தெரிஞ்சவங்க கப்ளிங் போடுங்க, தெரியாதீங்க கப்ளிங் பைப்பு இருக்கும் இப்போ கப்ளிங் சைடு இருக்கும் அதை எடுத்து அறுத்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி அறுத்துங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விட்டேன், ஏன்னா கடைசி ஸ்பீடாக இருந்தால் தான் கொஞ்சம். இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கங்க. ரவுண்டாக கரெக்டாக அளவு மெஸ்டிங் பண்ணி எடுத்துங்க. பேசனுக்கு கரெக்டாக உட்கார மாதிரி செட்டிங் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அது க்ரீஸ் போட்டிருக்கேன் நான், பேஸ்ட்லாம் போடல. நாளைக்கு ஃபியூச்சரில் கலட்டுற மாதிரி கூட இருக்கும், அதனால் க்ரீஸ் போட்டிருக்கிறேன். எதுக்குமே என்னை பைப் லைனுக்கு க்ரீஸ் தான் போட்டிருக்கேன் நான். மேக்ஸிமம் பேஸ்ட் போட மாட்டேன், ஏன்னா இது அதை பேஸ்ட் போட்டால் தான் லீக்கேஜ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் க்ரீஸ் போட்டாலும் லீக்கேஜ் ஆகாது, அதனால் க்ரீஸ் போட்டுங்க. இது என்னோட ஐடியா, மற்றவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன், ஏன்னா இதெல்லாம் வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இந்த மாதிரி வந்ததில்லை நான் செஞ்ச வேலையில். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது சந்தேகங்களும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். இந்த வீடியோ மூலயமா எல்லாத்துக்கும் கற்றுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து போகிற இப்போ வர எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் அது எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்க எல்லாம் இந்த வீடியோ மாதிரி நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாம் கற்றுக்குங்க. அது மாதிரி சீட்டிங் ஆகிற மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக லெவல் வச்சு மார்க் பண்ணுங்கள். நேராக வச்சு மார்க் பண்ணி கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க.
அப்போ தான் ராக் போல்ட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அதை கோணையாக ஃபிக்ஸ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது கேஸுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ஒர்க்கு செய்யுங்க, தெரியாதவங்க இந்த ஒர்க்கு செய்யாதீங்க, கண்டிப்பாக செய்யவே வேண்டாம். அந்த இது ஃபீல்டு பார்த்திங்கன்னா 17 வருஷமாக அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இதை நிறைய பேர் இந்த வேசனை உடைச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்க இந்த ஒர்க்கு பண்ணவும் வேண்டாம், வேணவே வேண்டாம். தெரிஞ்சுங்க மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்குங்க. நம்ம பார்க்குறவங்க கற்றுக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சொல்லி கொடுங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த விஷயம் தெரியும், சில தெரியாது, சில பேருக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி சென்டர் பண்ணி கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கிங்க. டேப் அளவு வச்சுங்க. கேஸுன்னு எப்படி அளவு பார்த்துங்க. அந்த ஹோல்ஸ் எந்த நேரம் வருதுன்னு பார்த்து நோட் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, லெவல் கரெக்டாக சீட்டிங்காக இருக்கான்னு பார்த்துக்கிங்க. லெவல் வந்து கரெக்டாக இருக்கா, ரேக் போல்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக சீட்டிங் ஆகுமான்னு கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்க. நான் வந்து கரெக்டாக மெசர் பண்ணி கரெக்டாக லெவல் மார்க் பண்ணி ட்ரில் பண்ணணும், அதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், ரெடி பண்ணிட்டுங்களா? பாருங்க, சென்டர் பண்ணிங்க, அதான் சென்ட்ரு, சென்ட்ரு மார்க்கு. அப்படியே கூர் பஞ்சு இருந்தால் அப்படியே சென்டரில் கூர் பஞ்சு மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், டேஸ்லேயும் மார்க் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூர் பஞ்செலாம் கொஞ்சம் டச் விட்டுருங்க. மக்க சீட்டிங் ஆகாத செட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரில் பண்ணுங்கள். கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரில் பண்ணணும். மாற்றி தப்பாக பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டீங்கன்னா செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இது லேபர் பார்த்தீங்கன்னா மினிமம் 3500, 3000, 4000 ரேஞ்செல்லாம் வாங்குகிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய லேபர் பார்த்தீங்கன்னா இது 3000, 3500 லேபர் சார்ஜ் வாங்குகிறேன். எனக்கு இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். இந்த மாதிரி கூர் பஞ்சு பஞ்சு பண்ணிக்கிங்க, சென்டர் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரில் வந்து செட் ஆகும். ஃபஸ்ட்டு ஹேமரிங் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு ட்ரில் மாற்றி டைல்ஸ் ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் ஹேமரிங் போடுங்க. அப்போ தான் டைல்ஸ் வந்து உடையாது, கொஞ்சம் கிராக் ஆகாது. அதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி சென்டர் பஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ராக் போல்ட்டு. ராக் போல்ட்டு உள்ளே எவ்வளோ லென்த்து உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு உள்ள ட்ரில் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், நான் காமிக்கிற அளவுக்கு உள்ள ட்ரில் பண்ணிக்கோங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 உள்ள ட்ரில் பண்ணுங்கள். அப்போ தான் சக்க டைட் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே போகும். அதுக்காக ரொம்ப ட்ரில் பண்ணிக்கோங்க. ட்ரில் பண்ணுறேன். ராக் போல்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 16 mm. அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் பிட்டும் போட்டுக்குங்க. 16னா 17 சைஸ் பிட்டு போட்டு ரெடி பண்ணி ட்ரில் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 16 சைஸ் போட்டுக்கிறேன். போட்டு கரெக்டாக பைப் சம்பர் கொஞ்சம் இருக்கும். பைப் சம்பர் வச்சு அடிக்கும்போது அதோடய வெளி சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்து உள் சைஸ் சின்னதாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆல்ட்ரு பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா போல்ட்டு டைட் பண்ணும்போது உள்ளே ஏறவே ஏறாது, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி பைப் ஜம்பர் வச்சு கொஞ்சம் அந்த உள்ளே போகிறது வெளி சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி உள்ளே வந்து சைஸு அப்படியே அந்த ட்ரில் பண்ணுற சைஸ்லேயே இருக்கட்டும். வெளியே ரேக், அந்த ரேக் சக்க இருக்குது பார்த்தீங்கன்னா, சக்கை உள்ளே போகிற அளவுக்கு வெளியே பெருவிச ஆல்ட்ரு பண்ணிக்கிங்க. அதுக்காக நான் அந்த பைப் ஜம்பர் வச்சு ஆல்ட்ரு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கங்க. ஆல்ட்ரு பண்ணி முடித்தோன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற நல்லா ஸ்பீட் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்.
முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேட்க சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் கேளுங்க. அதுக்கு முடிஞ்சளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒர்க் இருந்தால் பார்த்து, ஒர்க் வந்து அதிகமாக இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி சக்கம் போகிற அளவுக்கு ரெடி பண்ணி விட்டுக்குங்க. உன்னை ரெடி பண்ணி அடித்து ரெடி பண்ணேன். கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் குச்சி மாதிரி லைட்டாக வச்சு விட்டுங்க, கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குச்சி ரெடி பண்ணி அடிச்சு விட்டுருக்குங்க. கரெக்டாக சீட்டிங் ஆகிரும், நல்லா கிரிப்பாக இருக்கும் இந்த சக்கை. அந்த ஸ்பேனர் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிங்க. அப்போ டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஸ்பீடெலாம் கொஞ்சம் கிடையாது, நார்மலாக தான் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். மறுக்கா ஏர்லின்னு சொல்லிட்டு இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக க்ரீஸ் வச்சு கொஞ்சம் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ தான் கொஞ்சம் முழுசாக கொஞ்சம் உள்ளே ஏறும். இந்த பாருங்க, நான் க்ரீஸ் எடுத்து கொஞ்சம் போடுவேன். அந்த மாதிரி க்ரீஸ் எடுத்த அளவில் கொஞ்சம் லைட்டாக தடவிட்டுருக்குங்க. தடவிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ஈஸியாக ஏறும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. அதுக்காக லைட்டாக க்ரீஸ் போட்டுக்கிட்டேன். க்ரீஸ் முடியும், மேக்ஸிமம் க்ரீஸ் போடுறது கொஞ்சம் பரவாயில்ல தான். க்ரீஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஏறுன்னு வச்சுக்கிங்களா, எதுக்குமே தண்ணியும் லீக்கேஜுக்கும் க்ரீஸ் போடுக்கலாம். கொஞ்சம் மறையறதுக்கும் கொஞ்சம் க்ரீஸ் கொடுக்கலாம். என்னோட அனுபவத்தில் க்ரீஸ் போடலான்னு என்னோடய ஐடியா, மற்றவங்க ஐடியா எப்படின்னு எனக்கு தெரியாது. வேறைய டைப் பண்ணி விட்டுக்குங்க, நல்லா ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. பேசனுக்கு வெளியே கொஞ்சம் லென்த் இருக்கிற அளவுக்கு டைப் பண்ணி விட்டுக்குங்க. ஃபுல்லாக ஏற்றி விடக்கூடாது, லென்த்தாகவும் வெளியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அதிகமாகவும் போகவும் கூடாது. இப்போ பாருங்கள், அது அதை இந்த அளவுக்கு லென்த்து ஏற்றி விட்டுக்கணும். ஒரு ரேக் போல்ட்டு ஏற்றிட்டேன், ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், க்ரீஸ் போட்டு அதே மாதிரி தான் ஏற்றணும். அது மாதிரி க்ரீஸ் போட்டு ஏற்றணும், ரெடி பண்ணி டைட் பண்ணிக்கிங்க. அடுத்தது அந்த உணவுகள் புஷும் நாலஞ்சு புஷுக்கும் லைட்டாக க்ரீஸ் போட்டு லைட்டாக அழுத்தும் போது லைட்டாக உள்ளே போகும், தண்ணி லீக்கேஜ் ஆகாது. அதுக்காக நான் க்ரீஸ் போட்டேன். க்ரீஸ் போடலாம், கண்டிப்பாக போடலாம். என்னோட ஐடியா படி கண்டிப்பாக போடுறது நல்லது, தண்ணி லீக்கேஜ் ஆகாது. பார்த்துங்க, நான் ரெடி பண்ணி போகிறேன். அடியில் தண்ணி லீக்கேஜ் ஆகாது, பார்த்துக்கலாம். நீங்கள் அடியில் பாருங்கள், ஒரு சொட்டு கூட தண்ணி லீக்கேஜ் ஆகாது, ஆகக்கூடாது. ஆகினா அழைச்சி ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஒயிட்டாக எதாவது இருக்கிற மாதிரி இருக்கும், வரவரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அசிங்கமாக இருக்கும். அதுக்காக தண்ணி முடிஞ்சளவுக்கு லீக்கேஜ் ஆகாத மாதிரி ஃபிட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. அந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். பாருங்கள், க்ரீஸ் போட்டதுனால அந்த மாதிரி லீக்கேஜ் வராது. பாருங்கள், முடிஞ்சால் இந்தளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எனக்கு வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வால் மூடி மேலே டாப் மூடி மூடி பார்த்திங்கன்னா நிறையா டைப் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் இருக்குது. இது வந்து பேசிக்கு நிறையா மாடல் இருக்குது, நாலு மூணு மாடல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரிலாம் குவாலிட்டிலாம் இருக்குது. இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கிங்க. அந்த மூடியோட அந்த நெட்டு
டைப் பண்ணோம், இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி டைப் பண்ணணும். மாலை பார்த்தீங்கன்னா புஷ் மாதிரி தான், புஷ் மாதிரி லாக் பண்ணி விட்டு டைப் பண்ணுறது. இது அந்த மாதிரி டைப் நான் மூடி ஓனாக அடியில் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது புஷ் டைப்பு மேலே டைப் பண்ணி விட்டுருக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாலஞ்சு டைப் பண்ண முடியெல்லாம் இருக்குது. ஜாக்கு வருது பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டட் கம்பெனி தான். லோக்கல் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஜாக்கு வரல முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் கம்பெனி வாங்கி போடுறது நல்லது. பிராண்டடில் வால்மார்ட் பேசும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சர் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். அதுக்காக வேறு குவாலிட்டி இல்லாத பேசும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான மேனுஃபேக்சரும் பேசணும் ஃபிக்ஸ் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி புஷ் டைப்பு லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அடியில் லாக் பண்ண லாக் பண்ணுற மாதிரி டைப் தான் அது. மார்க்கையில் லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மூடி பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு தான் இறங்கும். மற்ற மாதிரிலாம் சடனாக இறங்காது. இது வந்து இதெல்லாம் ஸ்லோ ஸ்பீடில் தான் இறங்கும். இந்த மாதிரி மாடல் இருக்குது. இது கொஞ்சம் மாடல் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இன்னும் சடனாக இறங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிவியூன் மூட அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.